Hi friends, welcome to Revathi Srinivasan's View. இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஒகேனக்கல் டூர் vlog தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாம பார்க்கிற இடம் ஒகேனக்கல் forest check post தான் பார்த்துட்டு இருக்கோம். First check postல இந்த மாதிரி entry போட்டுட்டு நாம இப்போ உள்ள போக போறோம். போற வழி முழுக்க எப்படி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் போற வழி முழுக்க இந்த மாதிரி நிறைய போர்டுலாம் இருக்கு. இந்த வழி முழுக்க ஒரு காட்டுக்குள்ள போகிற ஃபீல் தான் கிடைக்குது நமக்கு. ரெண்டு பக்கமும் நிறைய மரங்கள் இருக்கு. நிறைய மாடு நிறைய இருக்கு. மான்லாம் இருக்கும், யானை வரும் அப்படினிட்டு போர்டில் இருக்கு. ஆனால் நாங்கள் போகும்போது எதுவும் இல்லை. காட்டு மாடு தான் இருந்தது. நார்மல் மாடு இல்லை, காட்டுக்குள்ளே இருக்கிற பெரிய பெரிய கொம்பு உள்ள பெரிய மாடுகளை நாங்கள் பார்த்தோம்.
நீங்கள் நேச்சர் லவராக இருந்தால் கண்டிப்பாக இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம போகிற வழி முழுக்க நிறைய வளைவு நெளிவுகள் இருக்கிறதுனால நம்ம காலையில் சாப்பிடாமல் வர்றது நல்லது. அங்கங்கே போர்டு வச்சுருக்காங்க, இது யானை வர இடம் அப்படின்னு யானை போர்டு வச்சுருக்காங்க, மான் வர இடம் அந்த மாதிரின்னு மான் போர்டும் வச்சுருக்காங்க. காலையில் நாங்கள் போகிற டைமில் எதுவுமே வரலை. நாங்கள் வேலூர்லேருந்து தர்மபுரி மாவட்டம் மொரப்பூர் முனீஸ்வரர் கோயிலுக்கு வந்தோம். முனீஸ்வரர் நல்லா பார்த்துட்டு அங்கே சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் சமையல் செஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு நாங்கள் இப்போது தர்மபுரியில் இருக்க ஒகேனக்கல் வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டுருக்கோம். மொரப்பூர் முனீஸ்வரர் கோயில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் போயிட்டு பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன், அதனால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். Thank you.
இப்போ நம்ம ஒகேனக்கல் ஃபாரஸ்ட்ல இருந்து ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சிக்கு வந்துட்டோம். பாருங்க இதுதான் பஸ் ஸ்டாண்ட். நம்ம பஸ் ஸ்டாண்டுக்குள்ள என்ட்ரி ஆகும்போதே நிறைய பேர் நம்ம பின்னாடியே வராங்க. போட்டிங் போகலாமா, சமையல் செய்யணுமா, மீன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வராங்க நிறைய பேர். இங்க வாழ்ற நிறைய பேருக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறதும் போட்டிங் போயிட்டு கூட்டிட்டு வர்றதும் அவங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க் ஆயிருக்கு. பாருங்க நிறைய பேர் பின்னாடியே வராங்க, போட்டிங் போகலாமா, உங்களுக்கு சமையல் செய்யணுமா, என்ன மீன் வேணும், என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருந்தாங்க பின்னாடி. இப்போ காலையில 9 மணி, கொஞ்சம் கடைங்க திறந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நிறைய கடைங்க திறந்துடுவாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான பொம்மைகள் எல்லாமே கிடைக்கும் இங்கே. நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா இங்கே நிறைய துணி கடைகளும் இருக்குது, துணி வேணும்னாலும் வாங்கிக்கலாம். நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா துணி வாங்கிக்கலாம். பாருங்கள் நிறைய துணி கடையும் இருக்குங்க. சமையல் செய்யணும் அப்படின்னாலும் இங்கே சொன்னோன்னா நமக்கு செஞ்சு ரெடியாக வச்சுருப்பாங்க. வேணும்னா கையிலேயே எடுத்துகிட்டு போயிடலாம், இல்லை சாப்பிட்டுட்டும் போகலாம். நிறைய இந்த மாதிரி செய்கிறாங்க, குண்டாக இருக்குது பாருங்கள். இது வாட்டர் ஃபால்ஸ் போகிற வழி. பாருங்கள் நான்வெஜ் ஷாப்ஸ் நிறைய இருக்குது, மீன் இந்த மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. வேணுன்றதை வாங்கி உங்ககிட்டயே கொடுத்துட்டோன்னா இவங்களே சமையல் செஞ்சு கொடுத்துருவாங்க, இல்லை நாமளே கூட செஞ்சுக்கலாம். இங்கே நிறைய அடுப்புங்கள்லாம் இருக்குது, மசாலா பொருட்கள் எல்லாமே இங்கே அரைக்கிறதுக்கு உரல் அம்மி எல்லாமே இருக்குது. நிறைய பேர் பின்னாடியே வராங்க, சமையல் செய்யலாமா, மீன் வாங்கட்டுமா, என்ன மீன் வேணும்னு கேட்டுகிட்டே வந்துட்டு இருந்தாங்க பின்னாடி. நிறைய மீன் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, வேணுன்றதை நம்ம வாங்கி எடுத்துகிட்டும் போயிடலாம். போட்டிங்க்கு சார்ஜஸ் பாருங்கள். இது நீர்வீழ்ச்சிக்கு போகிறதுக்கு பரிசலில் போகிற ஸ்டார்டிங் இடம். இங்கே நிறைய பரிசல் இருக்குது பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஒகேனக்கல் பரிசலில் போக போகிறேன். எனக்கு தெரியாது இது வரைக்கும் இவ்வளோ அழகான ஒரு பிளேஸ் இருக்குது, இந்த மாதிரி போட்டிங் போகிறது இவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணலான்றது எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன், உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் இதை. திரும்புங்க. பரிசலில் போகிறதுக்கும் ஒரு டைம் இருக்குது, காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் தான் போக முடியும். ஈவினிங் மேலே இருந்து யானையெல்லாம் இறங்கி வரும், மிருகங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதுக்கு மேலே உள்ள அலோடு கிடையாது. நீங்கள் காலையில் ஏர்லியாக வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பரிசலில் போகலாம். நாங்கள் இப்போ காலையிலே வந்திருக்கோம். இந்த மாதிரி பாறைங்கள்லாம் குட்டி குட்டியாக இருக்குது, இதில் தான் இறங்கி போகணும். நம்ம பரிசலில் போகணும் அப்படின்னா இந்த வழியாக தான் போகணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இறங்கி போகணும். அங்கே பாருங்கள் ஒரு குரூப் பரிசலில் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே தள்ளிட்டு போயிட்டு தான் எடுப்பாங்க போட்டு. குழந்தைங்க பெண்கள் முன்னாடியே ஏறிக்கலாம், ஜென்ஸாக இருந்தால் கொஞ்சம் தூரம் உள்ளே தண்ணியில் நடந்து வந்து ஏறுறாங்க.
நீர்வீழ்ச்சியிலேருந்து தண்ணி வர சவுண்டு உங்களுக்கு இப்போ நல்லா கேட்கும். பாருங்கள் சூப்பராக இருக்குது, அந்த சவுண்டு ஃபுல்லாகவே அவ்வளோ அழகாக இருக்குது. இது நம்ம இப்போ இறங்கி வந்த படிக்கட்டுங்க, பாருங்கள் மேலேருந்தான் நம்ம இப்போ இறங்கி வந்திருக்கோம். சீசன் டைமில் வந்தோம்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும், படிக்கட்டிலே நம்ம ஏறிக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி அருவிகள் நிறைய இருக்குது இந்த பக்கம், பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாம் பரிசலுக்கு பில் பே பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. நீங்கள் போட்டுக்கோங்க, திருப்பி போடுறீங்க. பெரியவங்களுக்கு பெரிய சைஸில் லைஃப் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, குழந்தைங்களுக்கு சின்ன சைஸ்லேயும் இருக்குது. நமக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம். நாங்கள் இந்த பரிசில் தான் போக போகிறோம். இவர் நாங்கள் கார்லேருந்து இறங்கினதுலேருந்து எங்கள் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. போட் போகலாமா, பரிசில் வரீங்களா, என்ன வேணும்னு கேட்டுகிட்டே இருந்தார். இப்போ நானும் லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டேன். இப்போ நாங்கள் எல்லாருமே பரிசல்ல போக ரெடியாக இருக்கோம். போய் ஏறு. நீங்க பாரு, நாங்கள் மார்ச் மந்த் போனோம், தண்ணி குறைவாக தான் இருந்தது, அதனால் நாங்கள் ஃபுல்லாக சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தது. காலையிலேயே நல்ல வெயிலாக இருந்தது, சுற்றியும் கிரானைட் பாறை அப்படின்றதுனால சரியான அனல். நாங்கள் தண்ணியில் தான் போயிட்டுருக்கோம் பரிசலில், ஆனால் சரியான அனலாக இருந்தது. ஒகேனக்கல் பரிசல் சவாரி போக சீசன் இருக்குது. நாம் இப்போ பார்க்குற பாறை ஃபுல்லாகவுமே தண்ணி ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அங்க பாருங்க ஒரு தொங்கு பாலம் இருக்கு இது நிறைய நீங்க சினிமால பார்த்திருக்கலாம் வர்ஷினி இங்க இருக்க மீனுங்க எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு போனும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்ல இருக்க கோல்ட் ஃபிஷ் ஓடவே இந்த மீன் எல்லாம் போட்டு வளக்கணும் அப்படினு சொல்லிட்டு இருக்காங்க பரிசுல இருக்கிறவர் நிறைய டீடைல் சொல்லிட்டே வந்தார் இங்க என்னென்னலாம் இருக்கு எப்படிலாம் போகலாம் எந்த டைம்ல வரலாம் இங்க என்னென்ன ஷூட்டிங் நடந்திருக்கு யார் யார் வந்திருக்காங்க நான் யார் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு நம்ம கேட்டோம் அப்படின்னா பரிசல் சுத்தி விடுறாங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம் பசங்களோட வந்தோம் அப்படின்னா கொஞ்சம் அப்படி தள்ளியா அரிசல்லயே ஒரு குட்டி கடை வருது பாருங்க குட்டிஸோட வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்களுக்கு நம்ம கண்டிப்பா வாங்கித்தான் ஆகணும் குட்டீஸ்லாம் இருக்கும்ல வாமிட் வரும்பா லேஸ் வேணா வாங்கிக்கோ பொண்ணுக்கு ரோஸ் மில்க் வேணும் என்னடா வேணும் சாக்லேட் மில்க் ஹாப்பியா பொம்மியா
இது யானைகள் வந்து இறங்குற இடம் யானை நிந்துமே அந்த வழியா தான் யானை எல்லாம் இறங்குமா மீன் கொச்சி பறவை தெரியுதா பாருங்க மீன் கொச்சி பறவை Black கலர்ல இருக்கு நிறைய மீன்லாம் இருக்கு தண்ணில நம்ம பரிசல்ல போயிட்டு இருக்கிற இடம் நல்ல ஆழமான தண்ணி உள்ள இடம் தண்ணி நல்லா கிளியரா இருக்கு சூப்பரா இருக்கு தண்ணி நல்லா சில்லுன்னு இருக்கு கை வச்சோம் அப்படினா நாம பார்த்துட்டு இருக்க இடம் எல்லாமே சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இங்க நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்க அப்படினு சொன்னாரு இதுதான் மணல் திட்டுங்களா பரிசல் ஓட்டிட்டு இருக்கவர் செம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காரு தண்ணியை எடுத்து எல்லார் மேலயும் அடிச்சிட்டு இருக்காரு பாருங்க பாருங்க நெக்ஸ்ட் ஒரு ஷாப் குட்டி ஷாப் வந்துடுச்சு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் மாங்காய் தேங்காய் பட்டாணி எல்லாமே வித்துட்டு இருக்காங்க நமக்கு நல்ல போட்மேன் கிடைச்சா சூப்பரா என்ஜாய் பண்ணலாம் இந்த ட்ரிப்ப இவர் நல்லா ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு இங்க இருக்க எல்லா டீடைல்ஸும் நமக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாரு சூப்பரா இருந்தது இந்த போட்டிங்
இங்க நிறைய பேர் பரிசல்லியும் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க பாருங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காரு நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்க அப்படின்னா இந்த பாருங்க எதுவுமே தெரியாத அளவுக்கு தண்ணி ஃபுல்லாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு அங்கே பாருங்க ஒருத்தங்க பாறை மேலே உட்காந்துட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காரு மீன் பிடிச்சிட்டு அங்கேயே வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வர மாதிரி
நான் ஓகே நக்கலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதனால நான் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோடு நம்ம கிளம்பிடுவோம் திரும்பி அப்படின்னு நினச்சேன். ஆனால் இதுக்கு மேலே தான் நிறைய இருக்குது அப்படின்னு நீ சொல்லிட்டு இருந்தாங்க. நல்லா இருக்கு. என்ன பண்ண நல்லா இருக்கு? தண்ணி நல்லா இருக்கு. இந்த ராவணப்பட ஐஸ்வரா ஜம்ப் பண்ணறதுலயா தண்ணி நல்லா இருக்கு. ஐயா படம் கூடுங்க. ஐயா படம் தண்ணி ஏவி ஐயா படம் ஆயா ஆயா மார்க்கு நியூஸ்ல காமிக்கிறது மட்டும் தான். ஆலே மண்ணே மண்ணே நல்லா இருக்கு தண்ணி இந்த மெயின் நீர்வீழ்ச்சி பக்கத்திலே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காரு. நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து உடனே கொடுத்துட்றாரு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துட்டு போகிறாங்க, நாங்களும் இங்கே ஃபோட்டோ எடுத்தோம், சூப்பராக வந்தது. அவர் தான் கேமராமேன், போட்டோ எடுத்து உடனே பிரிண்ட் போட்டோ கொடுத்துடுறாரு. ஒரு 30 பாஸ் போட்டலாம். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்தீங்கன்னா 30 வரைக்கும் போட்டோம். போட்டுங்க. நம்ம நாயகரா மினி நாயகரா மாதிரி இருக்கும். ஆனால் அக்டோபர் மான்சூன் காலத்தில் வந்தீங்கன்னா, மான்சூன் சீசன் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 30 பால் போட்டலாம். இந்த இடத்துல மினி நாயகரான்னு சொல்லுவாங்க, வானைகள் மினி நாயகரான்னு சொல்லுவாங்க. ஒன்லி 3 மந்த் தான் சீசன் அது. அப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட்லாம் வர முடியாதுண்ணா. இந்த மணல் திட்டு இல்லையா, மணல் திட்டு ட்ராப் ஆகி அந்த கனடா பாட்டில் இறக்கி விட்ருவாங்க. கிட்ட நம்ம 1 கிலோமீட்டர் அப்படியே வாக் பண்ணி போய்
நாங்களும் பரிசல் பின்னாடி தூக்கிட்டு வந்து ஒரு இடத்துல பரிசல் போடுவாங்க. பரிசல் போட்டு மறுபடியும் இங்கே வந்து ட்ராப் பண்ணி விடுவாங்க. ட்ராப் பண்ணி விட்டு மேலேருந்து தான் பார்க்கணும். இப்போ கீழே வர முடியாது. ஆ, மேலேருந்து தான் பார்க்கணும். மேலேருந்து பார்த்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னா அப்படியே கார் பார்க்கிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே ட்ராப் பண்ணி விட்டுருவாங்கண்ணா. அது ஒரு சீசன், 3 மந்த்ஸ் சீசன் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரவான் படம் கிடைதாங்க. அரவான் அந்த குதிக்கிற சீன்லாம் இங்கே தான் இருந்தாங்க. அரவான் படம், அந்த பாட்டு, சரி நிறையா சாங் எடுத்துக்கிறாங்க படம். அங்க போயிடலாம், சுத்தி பார்த்துக்கலாம். இறங்கலாம், இறங்கல இறங்கலங்க, வேடுதான் இறங்கல வேண்டாம். இது வந்து கர்நாடகா வாட்டர் ஃபால்ஸ்னா கர்நாடகா தமிழ்நாடு ரெண்டு சேர்ந்து விழுறது எல்லை பார்டர். இந்த சைடு கர்நாடகா, அந்த சைடு தமிழ்நாடுனா அந்த சைடு கர்நாடகா, இது தமிழ்நாடு. கண்ட்ரி பேர் காவேரி வாட்டர். மான்சூன் காலத்தில் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் திறந்து விட்டாலும் கிட்ட ஒரு 30-40 அருவி கூட்டினாங்க. பயங்கரமாக இருக்குது, அபூர்வமாக இருக்குது, பயங்கரமாக. உங்களால் பாறை மேலே ஏறி நடக்க முடியும் அப்படின்னா இது மேலேயும் ஏறி போகலாம். நிறுத்த சொன்னால் நிறுத்துவாங்க. பரிசுலேருந்து இறங்கியும் போகலாம். மேலே பாருங்கள், மேலே இருக்காங்க கொஞ்சம் பேர். போகும்போது துணி போட தான் போகலாம். நிற்கிற சொன்னா அப்புறம் என்ன பாறலாம் கிடைக்கும்? ஒரு மீன் பார்த்துட்டியா? போயிட்டாங்க.
சாயம் போடுறாங்க பரிசல் முடிஞ்சு கரெக்டாக அந்த கனடா தமிழ்நாடு எல்லைக்கு வந்துட்டாங்கண்ணா. எல்லைக்கு வந்தோடனே இங்கே பார்த்தீங்கன்னா சிறி பார்சல் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா வனத்துறை தான் இது பண்ணுறாங்க, வசூல் பண்ணுறாங்க. ஒரு நாள் 10 ரூபா டிக்கெட் அது. நல்லா ஸ்விம்மிங் பூல் மாதிரி நல்லா குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்கலாம். சினி பால்ஸ் அதில் போகிறோமா? இதில் இப்போ வந்து படிக்கிற இதில் போகும். ஆமாம், சீசன் டைமில் வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக தண்ணி இருக்கும். நம்ம கீழே இப்போ வந்த வழியை நம்ம வர முடியாது. இது ஃபுல்லாக தண்ணி வரும், எல்லா அருவியிலையுமே தண்ணி கொட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நம்மளோட லக், நம்ம வந்த டைமில் தண்ணி குறைவாக இருந்ததுனால நம்ம எல்லாமே சுற்றி பார்த்தோம். சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பார்த்தோம்னா எல்லா அருவியுமே நமக்கு தெரியும். அருவியிலிருந்து தண்ணி விழுற சவுண்ட் எவ்வளோ அழகாக கேட்குது பாருங்கள். இங்கே நான் நிற்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது கேட்கும்போது. உங்களுக்கும் கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சினி வாட்டர் ஃபால்ஸ்க்கு போகிறோம். இங்கே நிறைய குட்டி குட்டி கடைங்க இருக்குது. அங்கே நிறைய பேர் நிற்கிறாங்க, மசாஜ் பண்ணணுமான்னு சொல்லி பின்னாடியே வந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஆயில் மசாஜ் பண்ணணுமா இல்லை என்ன மசாஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டுகிட்டே வராங்க பின்னாடியே. லேடிஸ்க்கு மசாஜ் பண்ணுறதுக்கு லேடிஸ் நிறைய பேரும் இருக்காங்க. ஜென்ஸுக்கு மசாஜ் பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இப்போ என்னோட ஹஸ்பண்டும் அவரோட ஃப்ரெண்ட் பாஸ்கர் அண்ணாவும் மசாஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆயில் மசாஜ் பண்ணுறாங்க. ஷார்ட்ஸ் வேணாமா? அதில் தான் எடுத்தது. Thank you.
இருக்கீங்க? நான் பிறந்தே இந்த ஊர் தாக்கா. இந்த ஊர் தான். ஆமா. மசாஜ் எவ்வளவு நாளா செய்றீங்க? நான் ஒரு 10 வருஷமா செய்றேன். 10 வருஷமா செய்றீங்க. ஆமா. எப்ப வரலாங்க மசாஜ் பண்ணனும்னா? மசாஜ்னா இந்த மாதிரி வீக்கெண்ட் நேரத்துல வரலாம். சாட்டர்டே சண்டேல வந்தா ফুল ரெஷ்ஷா தான் இருக்கும். சரிங்க. இந்த திங்கள் செவ்வாய் இந்த இருந்து திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஃப்ரீயா இருக்கும். சரிங்க. நீங்க அந்த டைம்ல வரலாம். சரிங்க. அப்ப வந்தா நல்லா ஃப்ரீயா குளிக்கலாம், ஜாலியா இருக்கலாம். எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க ஒவ்வொருத்தருக்கு? மசாஜ் 200 இருந்து 1500 வரைக்கும் இருக்கு. சரிங்க. ஓகே, ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேக்கேஜ் தான். சிங்கிள் இருக்கு, டபுள் மசாஜ் இருக்கு, இதே ஃபுல் ஹெட் மசாஜ் இருக்கு. சரிங்க. சிங்கிள்னா டபுள்னா ஃப்ரீ டபுள். சிங்கிள்னா என்ன? சிங்கிள்னா டைரக்ட்டா ஆயில் போட் பண்றது தான். இதே டபுள் மசாஜ்னா பாடி பெயின்ல ஜாஸ்தி இருக்கறவங்க ஃபுல் தலையில இருந்து கலரி பாடியில பிரஸ் பண்ணி விட்டு பாடி ஃப்ரீ பண்ணி நெக்ஸ்ட் இது ஆயில் போடுவோம். சரிங்க. அது வந்து டபுள் மசாஜ். இதே டபுள் மசாஜ் பண்ணி விட்டு நாங்களே வாஷ் பண்ணி விட்டுருவோம். சோப்பு சீக்கால போட்டு நாங்களே ஃபுல் வாஷும் பண்ணி விட்டுருவோம். அந்த ஆயில்ல ஃபுல் ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். மூணு பேக்கேஜ் ஆனா 1500 வரும். ஓகே. இது சினி ஃபால்ஸ். இங்க வந்து ஆயில் மசாஜ்லாம் பண்ணிட்டு நின்னாங்க அப்படின்னா ஆயில் எல்லாமே சொத்து ஆயில் கூட இல்லாமல் மொத்தமும் இந்த ஃபோர்ஸில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேலே இருந்த வேலை வாட்டோட ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் சேஃபாக தான் இருக்குது. பக்கத்தில் நிறைய இந்த மாதிரி கம்மிங்கெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம சேஃபாக தான் குளிக்க முடியும். இப்போ நாங்கள் நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போக போகிறோம். நீங்கள் பரிசலில் வராமல் டைரெக்டாக வந்திருந்தீங்க அப்படின்னா இப்போ இங்கே காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. பரிசலில் போகணுன்னா சுற்றிட்டு இவ்வளோவும் பார்த்துட்டு வரலாம், இல்லைன்னா இங்கேயே வந்து பார்த்துட்டு போயிடலாம். மெயின் நீர்வீழ்ச்சி, சினி ஃபால்ஸ் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பரிசில் தான் வரணும். மசாஜ் பண்ணி விட்டதுக்கு நல்லா தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நாங்கள் போட்டிங்லாம் முடிச்சுட்டு கரைக்கு வந்தாச்சு. பாருங்க, இந்த மாதிரி நிறைய மீன் கடைகள்லாம் இருக்கு. மீன் வறுத்து வச்சிருக்காங்க. எல்லா வகையான மீனும் இந்த மாதிரி வறுத்து வச்சிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும். பாருங்க, இதெல்லாம் காட்டு மாடுங்க.
எவ்வளோ பெரிய மாடுங்களா இருக்கு பாருங்க. உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்க நோட்டிபிகேஷனுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய்.